Hello viewers, welcome back to our channel. இந்த வீடியோல நம்ம என்ன கவர்மெண்ட் ஜாப் பார்க்க போறோம்னா நம்ம தமிழக அரசு பாத்தீங்கன்னா தேர்வு ஆணையத்தில் வேலை வாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. அதாவது அரசு பணியாளர் தேர்வு ஆணையத்தில் பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. அதை பத்தி அந்த வீடியோல full details வந்து பார்க்க போறோம். அண்ட் நம்ம சேனலுக்கு இப்பதான் நீங்க first time வந்திருக்கீங்க. உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் பத்தி உடனுக்குடனே அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படினா நம்ம சேனலை subscribe பண்ணி bell symbol ஐகானை click பண்ணி all அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து மறக்காம click பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஜாபோட full details பார்க்கலாம். வீடியோவை skip பண்ணாம full-ஆ பாருங்க. And இந்த ஜாப்புக்கு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 7900க்கும் அதிகமான வேலைவாய்ப்பு காலி பணியிடங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்பில் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அப்ளை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஜாப் கிடைக்க நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ 7000க்கும் அதிகமான அதாவது கிட்டத்தட்ட 8000யும் தாண்டி போயிடுச்சு. ஸோ அவளுக்கு அதிகமான காலி பணியிடங்கள் இருக்கிறதுனால ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த ஜாப்புக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. முடிஞ்சளவு இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இந்த ஜாப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஜாப் எல்லாமே பார்த்தீங்கன்னா எந்த வகை அதாவது இந்த ஜாப் போஸ்டிங் எல்லாம் எந்த கேட்டகரிஸ்குள்ளே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். குரூப் பி அண்டு குரூப் சி இந்த கேட்டகரிக்குள்ளே தான் இப்போ நான் சொல்லக்கூடிய ஜாப் அண்டு ஜாப் போஸ்டிங் எல்லாமே வருது. இன்கேஸ் நீங்கள் குரூப் பி இல்லைனா குரூப் சிக்கு வந்து நீங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஜாப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டோட்டலாக பார்த்தீங்கன்னா இதில் டோட்டலாக 36 ஜாப் போஸ்டிங் வந்து அவைலபிளாக இருக்குது. அந்த 36 ஜாப் போஸ்டிங்கும் 7900க்கும் அதிகமான காலி பணியிடங்கள் வந்து நிரப்பதற்கான வேலைவாய்ப்பு தான் அறிவிச்சிருக்காங்க. ஆனால் ஜாப் போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் 36 ஜாப் போஸ்டிங் இருக்குது. பட் காலி இடங்கள் வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் அந்த 36 போஸ்டிங்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ வேக்கன்சின்னு சொல்லிட்டு ஸ்ப்ளிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை பொறுத்தா பார்த்தீங்கன்னா 7900க்கும் அதிகமான காலி பணியிடங்கள் வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த 7900 காலி பணியிடங்கள் அந்த 36 போஸ்டிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா குரூப் பி அண்டு குரூப் சியில் தான் வருது. இந்த குரூப் பி அண்டு குரூப் சியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு குறைஞ்சபட்ச வயது ஸோ குரூப் பி குரூப் சி ரெண்டுக்குமே உங்களுக்கு குறைஞ்சபட்சத்துலேருந்து அதிகபட்ச வயது தகுதி எவ்வளோ எதிர்பார்க்குறாங்கன்னா உங்களுக்கு 18 வயதுலேருந்து 32 வயது வரைக்கும் இருக்க அனைத்து உறுப்பினரும் சரி இந்த ஜாப் போஸ்டிங் அதாவது குரூப் பி அண்ட் குரூப் சி ஜாப்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ முடிஞ்சளவு வந்து எல்லாமே ட்ரை பண்ணுங்கள். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் நான் ஒவ்வொரு ஜாப் போஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி ஏஜ் லிமிட் அண்டு உங்களோட ஒர்க்கிங் இதுவும் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி நீங்கள் 18லேருந்து 27 வயதுக்குள்ளே இருக்கீங்க அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 2-1-1995க்கு முன்னாடியும் நீங்கள் பிறந்திருக்கக்கூடாது. அதே மாதிரி 1-4-2004க்கு அப்புறமும் நீங்கள் வந்து பிறந்திருக்கக்கூடாது. அதே நீங்கள் 20லேருந்து 30 வயதுக்குள் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் 2-1-1992க்கு முன்னாடியும் பிறந்திருக்கக்கூடாது. அதே மாதிரி 1-1-2002க்கு அப்புறமும் நீங்கள் பிறந்திருக்கக்கூடாது. அதே மாதிரி நீங்கள் 18லேருந்து 30 வயதுக்குள் இருக்கீங்க நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் 2-1-1992க்கு அப்புறமும் முன்னாடியும் பிறந்திருக்கக்கூடாது. 1-1-2004க்கு அப்புறமும் பிறந்திருக்கக்கூடாது. அதே மாதிரி நீங்கள் 18லேருந்து 30 வயதுக்குள்ளே இருக்கவங்க நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் 2-1-1990க்கு முன்னாடியும் பிறந்திருக்கக்கூடாது. நீங்கள் 1-1-2004க்கு அப்புறமும் நீங்கள் பிறந்திருக்கக்கூடாது. அண்ட் இதில் ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுத்துருக்காங்க. நான் ஒவ்வொரு கேண்டிடேட்டுக்கும் என்ன மாதிரி ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறேன். எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் இருந்தால் உங்களுக்கு 5 வருடம் ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுத்துருக்காங்க. ஓபிசிக்கு 3 வருடம் ஏஜ் ரிலாக்சேஷன். பிடபிள்யூடி அன்ரிசர்வ்டுக்கு 10 வருடம் ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுத்துருக்காங்க. பிடபிள்யூடியில் ஓபிசி கேண்டிடேட்டுக்கு 13 வருடம் ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுத்துருக்காங்க. பிடபிள்யூடியிலேயே எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 15 வருடம் வரைக்கும் ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ்மேனாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு 3 வருடம் ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுத்துருக்காங்க. டிசபிலிட்டி பர்சனும் இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணலாம். டிசபிலிட்டி பர்சனாக இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு 3 வருடம் ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுத்துருக்காங்க. அதே நேரத்தில் நீங்கள் டிஃபென்ஸில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 8 வருடம் வரைக்கும் ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன ஜாப் போஸ்டிங் அப்படின்றத வந்து டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது அசிஸ்டன்ட் ஆடிட் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் அக்கௌண்டன்ஸ் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர். ஸோ இதில் வந்து அசிஸ்டன்ட் ஸோ இதில் வந்து நிறையா இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இதுலேயே ரிசர்ச் அசிஸ்டன்ட், டிவிஷனல் அக்கௌண்டன்ட், சப் இன்ஸ்பெக்டர், ஜூனியர் ஸ்டாட்டிக்கல் ஆஃபீஸர், ஸ்டாட்டிக்கல் இன்வெஸ்டிகேஷன் கேட் ஆடிட்டர், அதுக்கப்புறம் அக்கௌண்டன்ட்ஸ், அப்புறம் வந்து டேக்ஸ் அசிஸ்டன்ட் அண்ட் சப் இன்ஸ்பெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு டோட்டலாக முன்னாடியே சொன்ன மாதிரி 36 ஜாப் போஸ்டிங் இருக்குது. இந்த 36 ஜாப் போஸ்டிங் தான் 7900க்கும் அதிகமான காலி பணியிடங்கள் வந்து நிரப்பதற்கான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. இதற்கு வந்து உங்களுக்கு நேஷ்னாலிட்டி அண்ட் சிட்டிசன்ஷிப் ரெண்டுமே பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்தியன் கவர்மெண்ட்டில் தான் இருக்கணும். ஸோ இந்தியன் கவர்மெண்ட் இல்லை அப்படின்னா நான் வேறு எதுவும் இருக்கேன் அப்படின்னா நேபாள், பூட்டான் ஸோ அந்த மாதிரி இருந்தாலும் ஓகே. பட் நம்மலாம் அப்ளை பண்ண போகிறது பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து சிட்டிசன்ஷிப் அண்ட் பார்த்திங்கன்னா நேஷ்னாலிட்டி ரெண்டுமே பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இந்தியன் கவர்மெண்ட்டை சார்ந்ததாக இருக்கணும். இன்கேஸ் நீங்கள் வந்து சப் இன்ஸ்பெக்டர் ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களோட ஹைட் எவ்வளோ இருக்கணும், மென்னுக்கு அண்ட் உமனுக்கு வந்து எவ்வளோ ஹைட் இருக்கணும், அதே நேரத்தில் செஸ்ட் வந்து எவ்வளோ சென்டிமீட்டர்ஸ் இருக்கணும், உங்களோட பார்வையோட விஷன் வந்து எவ்வளோ இருக்கணும். அதே மாதிரி நீங்கள் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்டாக வந்து உங்கள் சப் இன்ஸ்பெக்டர் நேஷ்னல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹைட் மென்னுக்கு உமனுக்கு வந்து எவ்வளவு இருக்கணும் chest வந்து எவ்வளவு இருக்கணும் உங்களோட பார்வை விஷன் வந்து எவ்வளவு இருக்கணும் சொல்லிட்டு இந்த PDF ஓட லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு இந்த PDF ல வந்து டீடைலா வந்து கொடுத்திருக்காங்க அதே நேரத்துல நீங்க application form அப்ளை பண்ண போறீங்க அப்படினா உங்களுக்கான application form ப்ராப்பரா चूஸ் பண்ணி அப்ளை பண்ணுங்க ஏனா ஒவ்வொரு ஜாப்புக்கும் ஒவ்வொரு application form வந்து கொடுத்திருக்காங்க இன் கேஸ் நீங்க ஒரு டிசபிலிட்டி पर्सन ஆகி இருக்கீங்க நீங்க அப்ளை பண்ண போறீங்கனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா டிசபிலிட்டி அப்படினு இருக்கும் இந்த ஃபார்ம் வந்து நீங்க ஃபில் பண்ற மாதிரி இருக்கும் ஓகே நீங்க வந்து மாத்தி வந்து ஃபில் பண்ணிடுங்க இல்ல நான் வந்து வேற ஜாப் போஸ்டிங்க்கு வந்து நான் அப்ளை பண்ண போறேன் அப்படின்றவங்க ஒவ்வொரு இதுக்கும் ஏத்த மாதிரி இந்த இடத்துல வந்து இருக்கும் சோ வந்து ஹெட்டிங்க வந்து ஃபர்ஸ்ட் படிச்சு பாருங்க ஹெட்டிங்க படிச்சு பார்த்துட்டு அதுக்கு அப்புறம் வந்து நீங்க அப்ளை பண்ணுங்க மாத்தி அப்ளை பண்ணிடாதீங்க நீங்க எலிஜிபிலிட்டில இல்ல அப்படினா உங்களை வந்து எடுத்துக்க மாட்டாங்க சோ ஃபார்ம் வந்து ஃபர்ஸ்ட் ஃபுல்லா செக் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் வந்து அப்ளை பண்ணுங்க உங்க அப்ளிகேஷன் ஃபார்ம்ல போட்டோஸ் வந்து ஒட்டும்போது போட்டோஸ் பாத்தீங்கன்னா இந்த எக்ஸாம்பிள் போட்டோஸ் வந்து கொடுத்திருக்காங்கல இந்த மாதிரி தான் வந்து போட்டோ இருக்கும் சோ இதுல கீழலாம் இருக்கு பாருங்க பிளரானது ஃபேஸ் மட்டும் தெரியற மாதிரி இந்த மாதிரி கேப் போட்டுக்கிட்டு அப்புறம் கண்ணாடிலாம் போட்டுக்கிட்டு சோ இந்த மாதிரிலாம் வந்து ஸ்டிக் பண்ணும்போது ஒட்டாதீங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி கிடையாது வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவான்னு இருக்காங்க சோ நீங்க போட்டோஸ் ஒட்டும்போது இந்த இடத்துல இருக்கு பாத்தீங்களா இதே மாதிரி எக்ஸாம்பிள் தான் நீங்க வந்து போட்டோ ஒட்டணும் இத வந்து நல்லா ப்ராப்பரா வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க And इधर वंदे application fees वंदे इरके, so यंदंदे department को वंदे application fees इरके अपनी ना SC, ST, OBC, so अंदमारी candidate वाराम गया यारक में पतिंग ना application fees वंदे कड़े आया, उंगल कलाम full and full free था। General and OBC candidate मट्टूम पातिंगना application form के fees का 100 मट्टूम नीगे pay पन्रा मार्कम, மத்தபடி இந்த ஜெனரல் ஓபிசி கேண்டிடேட் தவிர மீதி இருக்க அனைத்து உறுப்பினரும் பாத்தீங்க அப்படினா நீங்க எந்த வித fees-ம் கட்ட தேவையில்ல, application form பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு full and full free. நீங்க அப்ளை பண்ணக்கூடியது அதுக்கு அப்புறம் நீங்க இன் கேஸ் நீங்க ஜெனரல் ஓபிசி கண்டா இருந்தீங்கன்னா நீங்க அமௌண்ட் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் பே பண்றது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த வெப்சைட்ல நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும் இந்த வெப்சைட்டோட நேம் பாத்தீங்க அப்படினா இது வந்து கவர்மெண்ட் ஆபீஷியல் வெப்சைட் தான் இந்த வெப்சைட்டோட நேம் பாத்தீங்கன்னா ssc.nic.in ஓகேவா இந்த வெப்சைட்ல தான் நீங்க போய் அப்ளை பண்ற மாதிரி இருக்கும் இந்த வெப்சைட்ல ஆல்ரெடி நான் நிறைய வீடியோ நான் உங்களுக்கு சொல்லிருப்பேன் எப்படி நான் ரெஜிஸ்டர் பண்றது அப்படினு அப்படி இல்லனா கீழ போய்ட்டு வீடியோ செக் பண்ணி பார்த்தா அதுக்கு அப்புறம் வந்து இது பண்ணுங்க இன் கேஸ் நீங்க நியூ ரெஜிஸ்டர் ஆயிருந்தீங்க அப்படினா ரெஜிஸ்டர் நவ அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி அவங்க சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே வந்து ப்ராப்பரா வந்து இங்க ப்ரொவைட் பண்ணி இதல கொடுத்திருப்பாங்க பாருங்க இது கொஞ்சம் லெந்தா தான் போகும் இந்த டீடைல்ஸ் எல்லாமே சோ மொத்தமா பாத்தீங்கன்னா மூணு பேஸ் வந்து நீங்க முடிக்கிற மாதிரி இருக்கும் பேசிக் டீடைல் அப்புறம் அடிஷனல் கான்டாக்ட் டீடைல்ஸ் அதுக்கு அப்புறம் போட்டோஸ் அண்ட் சிக்னேச்சர் டீடைல்ஸ் இது மூணுமே முடிச்சு அதுக்கு அப்புறம் வந்து நீங்க அப்ளை பண்ற மாதிரி இருக்கும் உங்களுக்கு ப்ராப்பரா அப்ளை பண்ண தெரியல அப்படினா இந்த இடத்துலயே பாத்தீங்கன்னா உங்க ஸ்கிரீன்ஷாட்டோட கொடுத்திருப்பாங்க உங்களுக்கு எப்படி எப்படிலாம் நீங்க அப்ளை பண்ணனும் அப்படினு சொல்லிட்டு ஃபைனல் ஸ்டெப் வரைக்கும் உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் கொடுத்திருப்பாங்க இந்த ஸ்கிரீன்ஷாட்டை ஃபாலோ பண்ணி நீங்க டீடைலா வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் நீங்க அப்ளை பண்ணி முடிக்க வேண்டிய கடைசி தேதி 23/1/2022 க்குள்ள பாத்தீங்கன்னா அப்ளை பண்ணி முடிச்சிரணும் ஆன்லைன் ரிசீவ் பண்ண ஆன்லைன் இது எல்லாமே பாத்தீங்க அப்படினா 23/1/2022 இந்த டேட்டுக்குள்ள வந்து நீங்க ப்ராப்பரா முடிச்சிரணும் அண்ட் நீங்க வந்து ஃபீஸ் அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்றலாம் எந்த டேட்டுக்குள்ள வந்து பே பண்ணனும் இன் கேஸ் உங்களுக்கு எக்ஸாம்ஸ் எல்லாம் வைக்கறாங்க அப்படினா அது எந்த டேட்ல வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்ற ஃபுல் டாக்குமெண்டேஷனோட ஃபுல் டேட் டீடைல்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கும் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மோட லிங்க் நான் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன் டவுன்லோட் பண்ணி இத நீங்க சேவ் பண்ணி வெச்சுக்கோங்க இதுல என்னென்ன டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்களோ இத ஃபாலோ பண்ணி இந்த டேட்ல வந்து நீங்க எல்லாத்தையுமே சப்மிட் பண்ணிருங்க இந்த ஜாப்க்கு அப்ளை பண்றீங்க அப்படினா வேலை கிடைக்க வாழ்த்துக்கள் ஆல் தி பெஸ்ட்